if 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z is equal to I tan theta. If n kudutale adu given eginum. So appo na pannom, given 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. Next step la 1 plus z by 1 minus z equal to the cos theta plus I sin 2 theta va cos theta plus I sin theta power 2 nu pollam dmaiis therda apply pandran ipo ulla gira 2 va power ku eduthu poran ipdi edalam adukapra nammalku cos theta plus I sin theta na idu e power I theta nu edalam euler form euler form solvanga cos theta plus I sin theta va e power I theta edalam மேல 2 இருக்கு அத பவர்ல 2 இருக்கு அப்ப e பவர் i டிடா பவர் 2 e பவர் i டிடா ஹோல் ஸ்கொயர் கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் தி 1 plus z by 1 minus z equal to e பவர் i டிடா பவர் 2 இருக்கு இல்லையா அத e பவர் i டிடா இன்டு e பவர் i டிடா னேலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல e பவர் i டிடா இந்த e பவர் i டிடாவை ரெண்டு e பவர் i டிடா இருக்கு இதில் ஒரு ஈ பரட்டி அப்படியே போட்டுன்னு இன்னொரு ஐ இ பரட்டிட்டாவை டிவைடு கொண்டு வரேன் டிவைடு கொண்டு வரனா இ பவர் மைனஸ் ஐடிட்டா அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் ஐடிட்டாவை எப்படி எல்லாம் பாருங்கள் இ பவர் ஐடிட்டான்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைந்திட்டான்னு எல்லாம் அதே போல் இ பவர் மைனஸ் ஐடிட்டாவை காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைந்திட்டான்னு எல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் சொல்லிட்டு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க என்ன ப்ரூவ் பண்ணணும் இசஸ் ஈக்குவல் டு ஐ டாண்டிட்டான்னு அப்போ நியூமினேட்டரையும் சரி டினாமினேட்டரையும் சரி நியூமினேட்டரை காசால் டிவைட் பண்ணுறோம் டினாமினேட்டரையும் காசால் டிவைட் பண்ணுறோம் அப்போ 1 காஸ் பை காஸ் 1 சைன் பை காஸ் வந்து டேனு அதே மாதிரி நியூமினேட்டரை எப்படி நம்ம காசால் டிவைட் பண்ணமோ டினாமினேட்டரையும் காசால் டிவைட் பண்ணோம் காஸ் பை காசு 1 மைனஸுக்கு மைனஸ் ஐ கை சைன் பை காசு டேன் நம்ம கண்டுபிடிக்க வந்து இசட் இசட் தான் கேட்குறாங்க ஸோ இசட் என்னான்னு தெரியுதுன்னா கம்பேர் பண்ணி பார்த்தா ஐ டாண்டிடான்னு கிடைக்குது ஸோ இசட் ஈக்குவல் டு ஐ டாண்டிட்டா இந்த சம்ம நிறைய இப்போ இதுக்கு முன்னாடி 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் செஞ்சேன் இன்றைக்கி ஒரு மெத்தட் செய்கிறேன் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் எக்ஸாம்பிளை பயன்படுத்திங்க எதுவுமே எல்லாமே ரைட்டு தான் உங்களுக்கு எது புரியுதுன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிற சம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க